வணக்கம் கண்ணா, நல்லா இருக்கீங்களா குழந்தைகளே? ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் உரைநடை பகுதி தமிழரின் கப்பற்கலை. பயணம் என்று குறிப்பிடும் பொழுது பயணம் செய்வதிலே தமிழர்களுக்கு எப்போதும் அதிக விருப்பம் உண்டு. பயணம் அப்படின்னா தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம் என்று மூன்று வகையாக பிரிக்கலாம். நீர்வழி பயணத்தில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு பயணம், வெளிநாட்டு பயணம். அப்போ உள்நாட்டு பயணம் என்று குறிப்பிடும்போது உள்நாட்டு நீர்வழி பயணம், வெளிநாட்டு பயணம் என்று குறிப்பிடும் பொழுது கடல்வழி பயணம். இந்த கடல்வழி பயணம் என்று குறிப்பிடும் பொழுது முந்தைய வகுப்புகளில் நாம் பார்த்தோம் கண்ணா, கலங்கரை விளக்கம், கவின்மிகு கப்பல், இந்த பகுதியிலே நம்ம பார்த்தோம். நம் முன்னோர்கள் கப்பல் பயணத்திலே, அதாவது கடல்வழி பயணத்திலே மிகச் சிறந்தவர்கள். தமிழர் அப்படின்னாலே கடல்வழி பயணத்தில் முன்னோடிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அந்த கப்பலை உருவாக்குவதிலும் தலை சிறந்தவர்கள் நம் தமிழர்கள். அதுதான் இந்த தமிழரின் கப்பல் கலை என்ற தலைப்புல நமக்கு பாடம் கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மழை பெய்ஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, உடனே நினைவுக்கு வர்றது ஒரு தாள் எடுத்து கப்பல் செஞ்சு தண்ணியில் ஓட விடுவோம். உன்னோட கப்பல் முன்ன போகுதா, என்னோட கப்பல் முன்ன போகுதா அப்படின்றத பார்த்துட்டு விளையாட்டா இருக்கும். இதுதான் கண்ணு நம்முடைய ஜீன் அப்படின்றது. அப்போ நம் முன்னோர்கள் கப்பல் கலையை, கப்பல் கட்டுவதில் மிகச்சிறந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். நம்முடைய இலக்கணம் மிக பழமையான நூல், இலக்கண நூல் தொல்காப்பியம் முன்னீர் வழக்கம் என்று கடல் பயணத்தை குறிப்பிடுகிறது. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தொல்காப்பியம் தோன்றுவதற்கு முன்னால் இருந்தே தமிழர்கள் கடல் பயணத்திலே மிகச்சிறந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. திருவள்ளுவர் அவருடைய திருக்குறளில், கடலோடா கால்கள் எடுந்தே கடலோடும் நாவாய் ஓடா நிலத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலோடா கால்கள் நெடுந்தேர், கடல்ல ஓடாது எது, வலிமையான பெரிய தேர், நெடுந்தேர், பெரிய தேர் கடலில் ஓடாது. கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து, கடலில் ஓடக்கூடிய பெரிய கப்பலும் எங்க ஓடாது, நிலத்திலே ஓடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காலத்திலே பூம்புகார் துறைமுகத்தில் கடல் வழியாக ஏற்றுமதி இறக்குவதி வாணிகங்கள் நடைபெற்றிருக்கின்றது என்பதற்கு நிறைய சான்றுகள் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நூல்கள் நிறைய இருக்கணும். அதில் முக்கியமான ஒன்று பட்டினப்பாடல். சரி, இந்த கடல் பயணத்தை உலகு கிளர்ந்தன்ன உருக்கெழு வங்கம் என்று அகநானூர் குறிப்பிடுகின்றனர். உலகமே பிறந்து வருவது போல அழகிய கப்பல் கடலிலே பயணம் செய்து வருகின்றது என்பதை குறிப்பிடுகின்றன. அப்போ முற்காலத்தில் இருந்தே கப்பல் கட்டி பயணம் செய்வதை நம் முன்னோர்கள் முன்னோடிகளாக இருந்திருக்கின்றார்கள் என்பது விளங்குகின்றது. சேந்தன் திவாகரம் என்னும் நூலும் கூட மிக அற்புதமாக இந்த கப்பல் பயணத்தை பற்றி நமக்கு விளக்கி இருக்கின்றது. அப்ப நீர்வழி பயணம் இவ்வளவு சொல்ற நீர்வழி பயணம் எப்படி தொடங்கி இருக்கும்? முதலில் ஒரு தொடக்கத்திற்கான காரணம், அதற்கான கண்டுபிடிப்புகள் அப்படின்றது இருக்கணும் இல்லையா? நம் தமிழனுக்கு முன்னோடியாக இருந்தது என்னன்னா, சிறிய நீர்நிலைகளில் மரம் கட்டைகள் அப்படியே மிதந்துட்டு போகும். அந்த மரக்கட்டைகளில் தவளை பறவைகள் எல்லாம் அப்படியே உட்கார்ந்துட்டு போகுது. அந்த மரக்கட்டை தண்ணீர் நீந்திட்டு போகுது, அதில் அந்த மிதந்துக்கிட்டு மரக்கட்டை மிதந்து கொண்டு செல்கின்றது, அதிலே பறவைகள் தவளை எல்லாம் அமர்ந்துட்டு போகுது. இதை பார்த்த உடனே தான் நம்ம நினைவுக்கு தோன்றியிருக்கோம், நம் தமிழருக்கு ஒரு அற்புத எண்ணம், ஓ இந்த காகித மரக்கட்டையிலே நீரில் மிதந்து செல்ல முடியும் போல. அப்போ அந்த மரக்கட்டைகளை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் பெரிதாக வேணும் அப்படின்றப்ப இரண்டு மூன்று மரக்கட்டைகளை ஒன்றாக சேர்த்து வைத்து கட்டி அதிலே அமர்ந்து பயணம் செய்தார்கள். அதற்கு பெயர் கட்டு மரங்கள். இரண்டு மூன்று மரக்கட்டைகளை ஒன்றாக சேர்த்து கட்டி பயணம் செய்து கட்டு மரங்கள். அதற்கு பிறகு நன்கு விளைந்த மரம், நீண்ட நாள் வளர்ந்த மரம், அந்த மரத்தை வெட்டி
அந்த மரத்தினுடைய உட்பகுதியை எல்லாம் எடுத்துவிட்டு அந்த மரத்தினுடைய உட்பகுதியை எல்லாம் தோண்டி எடுத்துவிட்டு அதை பயணத்திற்கு பயன்படுத்தினார்கள். அது தோணி எனப்பட்டது. இதெல்லாம் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருள்கள். எதற்கு? கடல், அதாவது சிறிய நீர்நிலைகள் பெரிய கடல்ல கடந்து செல்வதற்கு பயன்படக்கூடியது. சிறிய சிறிய நீர்நிலைகளில் பார்த்தீங்கன்னா செல்வதற்கு பயன்படுத்தியவை தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவை பயன்படுத்தியிருக்காங்க. இதே அளவில் கொஞ்சம் பெரியதாக இருக்கக்கூடியது கலம், வங்கம், நாவல், இதெல்லாம் கடலில் பயன்படுத்தக்கூடியது. சரி, இந்த கப்பல் கட்டும் கலை, இந்த கப்பல் கட்டும் கலையில் மிகச்சிறந்து விளங்கக்கூடியவர்களை கம்மியர் என்று அழைத்தனர். கப்பல் கட்டும் கலையில் மிகச்சிறந்து விளங்கக்கூடியவர்களை கம்மியர் என்று அழைத்தனர். இந்த கப்பல் கட்டுவதற்கு, படகினை உருவாக்குவதற்கு மரங்கள் நல்ல தரமானதா இருக்கணும், உறுதியானதா இருக்கணும். ஏன்னா தண்ணீருக்குள்ள இருந்தால் அந்த மரம் அப்படியே ஊறி போயிடும் இல்லையா. அப்படி ஊறாத மரமா இருக்கணும். அப்படி என்ன மரங்களை பயன்படுத்தினாங்க? நீர் மட்டத்திலே நீரோடு தொட்டு கொண்டு இருக்கக்கூடிய மரம், எதுவுமே ஆகாமல் இருக்கக்கூடிய மரம் என்று வேம்பு, இழுப்பை, புன்னை, நாவல் மரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதனுடைய மேல் பகுதி, பக்கவாட்டு பகுதிக்கு என்ன பண்ணியிருக்காங்க? தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கப்பல் கட்டும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த முகப்பு பகுதியில், கப்பலுடைய முகப்பு பகுதியில் அற்புதமான உருவங்களை எல்லாம் செஞ்சுருக்காங்க. அற்புதமான உருவங்களை எல்லாம் மரத்திலே இழைத்து வைத்திருந்திருக்காங்க. அதற்கு கண்ணடை என்று பெயர். அந்த கண்ணடை பகுதி அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்ன முகங்கள் வச்சுருப்பாங்க? யானை முகம், குதிரை முகம்லாம் வச்சுருப்பாங்க. அதற்கு கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்று பெயர். அப்போது இந்த மரங்களை பலகைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் பொழுது, இணைத்து தான் பலகை பெரிய கப்பலை உருவாக்குறாங்க இல்லைங்களா. அப்படி உருவாக்கும் பொழுது இடையில் கொஞ்சமாக இடைவெளி இருந்தா கூட தண்ணீர் உள்ள வந்துடும் இல்லைங்களா. அப்படி தண்ணீர் வராமல் இருக்கிறதுக்கு தேங்காய் நார், பஞ்சு, இதையெல்லாம் அந்த சின்ன சின்ன இடைவெளி பகுதியில் வச்சு அப்படியே அடைச்சிருக்காங்க. அதனால் அப்படி நன்றாக இறுக்கி வைத்து அதில் ஆணிகளை வச்சு அடைச்சி சுண்ணாம்பு, சணல் இதெல்லாம் வச்சு அப்படியே தேய்ச்சி விட்டுறாங்க. அப்படியே அது உங்களுக்கு கெட்டியாக பிடிச்சிக்குது, எந்த ஒரு பகுதியும் எந்த இடைவெளியும் இல்லாமல் இருக்குது. அடுத்தது பாய்மரக் கப்பலை நம் முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மரக் கப்பல்கள் எனப்பட்டன. பெரிய பாய்மரக் கப்பல்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருக்கைத்தி பாய்மரம், காணப்பாய்மரம், கோசு பாய்மரம் என்று பல வகையான பாய்மரக் கப்பல்கள் தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. பாய்மரக் கப்பலை கட்டும் கயிறுகளும் பல்வேறு பெயர்களில் இருந்திருக்கின்றன. ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு என பல்வேறு பெயர்களில் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த கப்பல் உருவாக்கிட்டாங்க, இந்த கப்பலை பயன்படுத்துகிறாங்க. இந்த கப்பலுக்கான உறுப்புகள் இருக்கும் இல்லையா, நம்முடைய உடலில் கை, கால், கண், மூக்கு அனைத்துமே நமக்கு மிகவும் தேவையான அவசியமான ஒன்று. அதே போல் கப்பலுக்கான உறுப்புகள் பாருங்கள், ஏரா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம், இதெல்லாம் கப்பலினுடைய உறுப்புகள். ஏரா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம், இது என்னது? கப்பலுக்கான உறுப்புகள். கப்பலுக்கான உறுப்புகள். இப்போ கப்பலில் இருக்கக்கூடிய முதன்மையான பகுதி, முதன்மையான உறுப்பு அப்படின்னா அதனுடைய அடிப்பகுதி, அதை தான் எரா என்று குறிப்பிடுவார்கள். கப்பலினுடைய அடிப்பகுதியை எரா என்று குறிப்பிடுவார்கள். அடுத்தது குறுக்குவாட்டிலே, இந்த கப்பல் பகுதிக்கு இதில் குறுக்குவாட்டில் வைக்கக்கூடிய மரங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மரங்களை பருமல் என்று கூறுவார்கள். இந்த மரங்களை என்ன ஒன்று சொல்கிறாங்க? பருமல் என்று
குறிப்பிடுகின்றார்கள். அடுத்தது அவர்கள் செல்லக்கூடிய பகுதியின் திசைக்கு ஏற்றாற்போல திருப்புவதற்கு பயன்படக்கூடியது, உரிய திசைக்கு ஏற்றாற்போல திருப்புவதற்கு பயன்படக்கூடியது சுக்கான் என்று அழைக்கப்படும். கப்பலை நிலையாக ஓரிடத்திலே நிறுத்தி வைக்க கட்டி வைக்க பயன்படக்கூடியது நங்கூரம், நங்கூரம் என்று அழைக்கப்படும். சமுக்கு அப்படின்ற ஒரு கருவியையும் கப்பலில் பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டுமல்லாது இந்த கப்பலை செலுத்தக்கூடியவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மாலுமி, மீகான், மீகான், கப்பலோட்டி என்று பல்வேறு பெயர்கள் உண்டு. எல்லாமே இந்த நான்குக்கும் என்ன பொருள், மாலுமி கப்பலை செலுத்துபவர் என்பதுதான் இதற்கான பொருள். கப்பலை செலுத்தும் முறை அப்படின்னு பார்க்கும் பொழுது அக்காலத்திலே நம் முன்னோர்கள் காற்றின் திசையை அறிந்து கப்பலை செலுத்தும் முறையை அறிந்திருந்தார்கள் நம் என்பது நமக்கு நன்கு தெரியும். புறப்பாடல்ல வெண்ணிக்குயத்தியார் அவர்களும் நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழிலாண்ட உறவோன் மருகை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது கடலில் காற்று வீசக்கூடிய திசையை அறிந்து கடலில் இருக்கக்கூடிய நீரோட்டங்களின் தன்மையை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல கப்பலை செலுத்துவதில் முன்னோடிகள் நம் தமிழர்கள். கப்பலை செலுத்துவதற்கு திசை காட்டும் கருவிகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. வானில் தோன்றக்கூடிய விண்மீன்களின் நிலையை வைத்தும் திசையை அறிந்து கப்பலை செலுத்தியிருக்கின்றனர். கப்பலை செலுத்தக்கூடிய மாலுமிகள் சிறந்த வானியல் அறிவும் பெற்றிருந்தனர். மழை புயல் இவையெல்லாம் ஏற்படக்கூடிய காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பலை செலுத்தியிருக்கின்றன. மழை நிறைய வந்து புயல் வீசுது அப்படின்றப்போ கப்பலை செலுத்த முடியாது இல்லையா, அந்த வானிலை நிலையை உணர்ந்து கப்பலை செலுத்தக்கூடிய அறிவை படைத்தவர்களாக நம் தமிழர்கள் இருந்திருக்கின்றார்கள். அடுத்தது கலங்கரை விளக்கம். அடுத்து என்னது, கலங்கரை விளக்கம். கடலில் செல்லக்கூடிய கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டக்கூடியது தான் இந்த கலங்கரை விளக்கம். உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒளி வீசக்கூடிய விளக்கினை கொண்டதாக இந்த கலங்கரை விளக்கம் அமைந்திருக்கும். ஏற்கனவே நாம் படித்தோம் கலங்கரை விளக்கம். கலம் என்றால் கப்பல், கரை என்றால் அழைத்தல். கப்பலை துறைமுகம் இங்கே இருக்கின்றது வாருங்கள் என்று அழைப்பது போல் இருப்பதுதான் இந்த கலங்கரை விளக்கம். பெரிய பெரிய கப்பல்லாம் பார்த்தீங்கன்னா துறைமுகத்துக்கு பக்கத்தே வர முடியாது, ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டுவிடும் அப்படின்றதுனால கொஞ்சம் தொலைவில் இருந்துக்குவாங்க. அந்த கப்பலுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தோணிகளில் எடுத்துகிட்டு போவாங்க. சிறிய சிறிய படகுகளில் எல்லாம் கொண்டு போய் அந்த பொருள்லாம் அங்கே வச்சுருவாங்க. களம் தந்த பொற்புவ பரிசும் களித்தோணியால் கரை சேர்க்குது அப்படின்ற புறநானூற்று பாடல் அந்த பெரிய கப்பல்லிருந்து வரக்கூடிய பொருள் தோணியில் கொண்டு செல்லக்கூடிய பொருள்களை பற்றி கூறுகின்றது. முற்காலத்திலே மக்கள் பயணம் செய்வதற்காக பயன்படுத்திய கப்பல் இன்றைய காலகட்டங்களில் போர் புரியவும் பெரிதும் பயன்படுகின்றது. ஆனால் இக்காலத்தில் பொருள்களை அதிகமாக ஏற்றி செல்லவே கப்பல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றை சரக்கு கப்பல் என்றும் போருக்கு பயன்படக்கூடிய பெரிய பெரிய கப்பல்களை போர்க்கப்பல் என்றும் குறிப்பிடுகின்றோம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கப்பற்கலையில் நம் முன்னோர் நம் தமிழர்கள் சிறந்து விளங்கினர் என்பது நமக்கு பெருமை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. உண்மையா இல்லையாக்கண்ணா, நமக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நம் முன்னோர்கள் கப்பற்கலையில் மிகச் சிறந்திருக்கின்றார்கள், கடல் பயணத்திலே முன்னோடியாக அனைவருக்கும் முன்னோடியாக இருந்திருக்கின்றார்கள் என்னும்
என்று குறிப்பிடும் பொழுது நமக்கு மிகவும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற கருத்து இங்கு மிக அற்புதமாக நமக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்பது உண்மையான ஒன்று இல்லைங்களா. சரி, இப்போ நம்ம என்ன பாடம் பார்த்தோம், தமிழரின் கப்பற்கலை பார்த்தோம் இல்லையா. அதில் முன்னீர் வழக்கம் என்ற கடலை தொல்காப்பியம் குறிப்பிடுகின்றது. பூம்புகார் துறைமுகத்திலே அக்காலத்திலே ஏற்றுமதி இறக்குமதிகள் நடைபெற்றிருந்தது என்பது நமக்கு விளங்குகின்றது. உலகு கிளர்ந்தன்ன ஒரு கெழு வங்கம் என்று கப்பலின் சிறப்பை அகநானூறு குறிப்பிடுகின்றது. இரண்டு மூன்று மரங்களை ஒன்றாக சேர்த்து கட்டி பயணம் செய்யக்கூடியதை கட்டு மரங்கள் என்று குறிப்பிட்டார்கள். நன்கு விளைந்த மரத்தை வெட்டி அதில் தோண்டி அந்த மரத்தை பயன்படுத்தக்கூடியது, அந்த மரத்தினுடைய உள்பகுதியை தோண்டி எடுத்து பயன்படுத்தக்கூடிய தோணி என்று அழைக்கப்பட்டது. சிறிய நீர்நிலைகளிலே தோணி, ஓடம், படகு, உணை, மிதவை, தெப்பம் போன்றவை பயன்படுத்தப்பட்டன. அளவில் பெரியதாக இருக்கக்கூடியது களம் வங்கம் நாவாய் என்று அழைக்கப்படும். கப்பலை கட்டுபவர் கம்மியர். கடலில் செல்லக்கூடிய கப்பல் அந்த மரங்கள் எல்லாம் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும். தண்ணீரிலே நின்ற நேரம் இருந்தால் ஊறிவிடக்கூடாது அல்லவா. அதற்கு பயன்படுத்திய மரங்கள் பாருங்க, நீர்மட்டத்தினுடைய பகுதிக்கு வேம்பு, இருப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. பக்கவாட்டு பகுதிக்கு தேக்கு, வெண்தேக்கு மரங்களை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். கப்பலுடைய உறுப்புகள் எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் என்று அழைக்கப்படுகின்றது. கப்பலை செலுத்துபவர் மாலுமி, மீக்கான், நீக்கான், கப்பலோட்டி என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றார்கள். அடுத்து கலங்கரை விளக்கம். துறைமுகம் இருக்கக்கூடிய இடத்தை கடலில் வரக்கூடிய கப்பலுக்கு காட்டுவதற்காக அமைக்கப்பட்டிருப்பதுதான் இந்த கலங்கரை விளக்கம். கப்பலை அழைக்கும் விளக்கு என்று அதற்கு பொருள். பெரிய கப்பல்கள் துறைமுகத்துக்கு அருகிலே வர இயலாது. அதனால் இந்த பெரிய கப்பலுக்கு வேண்டிய பொருள்களை தோணிகளிலும் படகுகளிலும் எடுத்துகிட்டு போவாங்க. துறைமுகத்துக்கு கொண்டு வர பொருள்களையும் தோணிகள்லேயே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்படின்ற நம்ம பார்த்தோம். இப்போ நம் தமிழருடைய கப்பல்களை எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருந்திருக்கிறது என்பதை இந்த பாடத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நன்றி, வணக்கம்.